இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கார்ன் கட்லட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கார்ன் எடுத்துர்க்கேன். கார்னை நீங்க வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது डायरेक्टली ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே பாதி கொடமளகா, ரெண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சிட்டு அதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா பாதி lemon juice இதல ஆட் பண்ணி இதையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாம் mix ஆனதுக்கு அப்புறமா நல்லா இத ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இத பிரெட் கிரம்ஸ்ல போட்டுட்டு இத நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி இத நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஆயில நல்ல மிதமான தீயில வச்சிட்டு நல்ல இது கோல்டன் பிரவுன் கலர்ல நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்ளோதான், இப்போ நம்மளோட கார்ன் கட்லட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you so much.